Hello friends, welcome to Samel Delegates. இன்னைக்கு நம்ம சேனல்ல பீட்சா பாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறத பாத்துருங்க. ஒரு பவுல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இது கூட வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இது கூட 2 கப் மைதா மாவு, கொஞ்சம் உப்பு, எண்ணெய் சேர்த்துட்டு இதை ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். மாவு நல்லா பிசைஞ்ச பிறகு இதை 1 to 1.5 மணி நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு நல்லா டபுள் தி சைஸ்ல பெருசாயிருக்கு. இப்போ இதை 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி பால்ஸா ஈக்குவல் சைஸ்ல ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை ஒவ்வொரு பால்ஸா எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சம் பீசா சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இது மேலே கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்க வெங்காயம், ஒரு சின்ன சீஸ் பிளாக், அது மேலே இட்டாலியன் ஹெர்ப்ஸ் சேர்த்துட்டு இதை ஒரு நல்ல பால் மாதிரி செஞ்சு நல்லா டக்கிங் பண்ணிடலாம். எல்லா பால்ஸும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சம் பட்டர் எடுத்துட்டு அதில் க்ரஷ்ட் கார்லிக், சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் இட்டாலியன் ஹெர்ப்ஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க பால்ஸ் மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ப்ரீஹீட்டட் அவனில் 170 டிகிரி ஃபேரன் ஹீட்டில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துட்டா நம்மளோட பீட்சா பால் ரெடி. இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்க பட்டர்லேருந்து எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். சமையல் டெலிகேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.